வணக்கம். சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் இருக்கின்ற கலை இலக்கியவாதிகளுக்கு களமமைத்து கொடுக்கும் அங்கமாக சக்தியின் ஆளுமை நிகழ்ச்சி இருக்கின்றது. இன்றைய ஆளுமை நிகழ்ச்சியில் எம்முடன் இணைந்து கொள்ள தயாராக இருக்கின்றார் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற மூத்த இலக்கியவாதி காப்பியக்கோ வைத்தியர் திரு ஜின்னா ஷெரிபுதீன் அவர்களால் எம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு பொது வைத்தியராக இருந்து கொண்டு இலக்கியத்துறைக்குள் எவ்வாறு கால் பதித்தீர்கள்? இலக்கியம் எனக்கு முதுசம். ஏனெனில் என் தந்தையார் ஒரு புலவர், அவர் கல்வி அதிகாரியாக இருந்தவர், ஒரு தமிழ் புலவர். இளமை பருவத்திலேயே இருந்தே எங்களுக்கு இலக்கியத்தின் பால் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தியவர் எங்கள் தந்தை. சிறு பருவத்திலேயே விவேக சிந்தாமணி என்ற கவிதை நூலை மனப்பாடம் செய்ய வைத்தவர் என் தந்தை. என் தந்தையிடமிருந்து தான் நான் தமிழை கற்றுக்கொண்டேன். தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொண்டது என் தந்தையாரிடமிருந்தான். என் தந்தையார் சுவாமி விவேகானந்தருடைய மாணவர். அவர் சுவாமி விவேகானந்தருடைய மாணவன் என்பதே ஒரு பெருமைக்குரிய செய்தி அல்லவா? அவருடைய மாணவர், அவரிடமிருந்து பெற்ற தமிழ் என் தந்தையாரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அப்போதிருந்தே இலக்கியத்தின் மீது ஒரு உந்துதலை, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினார் என் தந்தை. பின்னொரு காலத்திலே, அதற்கு பின்னால் பள்ளி பருவத்திலே கம்பராமாயணத்தை படிக்கும் ஒரு நிலைமை, படிக்க வேண்டியிருந்தது, படித்தேன். கம்பராமாயணத்தை படித்தபோது அந்த காலகட்டத்திலே என் தந்தையாருக்கு வந்து அவருடைய இலக்கிய முயற்சிகளுக்காக விருதுகள் எல்லாம் கிடைத்தன. அப்போது காரை சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய தேனார் என்ற ஒரு கவிதை தொகுதியும் எனக்கு கிடைத்தது. அப்போதெல்லாம் நான் கவிதை எழுத ஆரம்பிக்கவில்லை. பின்னர் எனக்கு விவேக சிந்தாமணி பத்திரிகையிலே கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போதெல்லாம் எனக்கு இலக்கணமே தெரியாது. ஏற்கனவே கம்பராமாயணத்தையும் விவேக சிந்தாமணியிலும் படித்த கவிதைகள், மனநிலம் இருந்த கவிதைகளுடைய ஓசையை வைத்து கவிதைகள் எழுதி கொண்டு வந்தேன். அதற்கு பின்னால் தமிழை படித்தேன். தமிழ் எனக்கு முதுசம் என்று நான் சொன்னேன் அல்லவா? தந்தை வழி முதுசம் எனக்கு தமிழ். அதனால் அது எனக்கு புதிதாக கிடைத்த ஒரு வன்றம் ஒன்றல்ல. எனவே என்னுடைய மருத்துவ தொழில் ஒரு புறம் இருந்தாலும் கூட இலக்கியத்தின் மீது எனக்கு பற்று ஏற்படுத்தியவர் என் தந்தை தான். அதனால் இப்பொழுதும் தொடர்ச்சியாக 1965 எழுத தொடங்கினேன். 70 என்னுடைய நூல், என்னுடைய கவிதைகள் பத்திரிகைகளில் வெளிவந்தன. என்னை எஸ்டி சிவநாயகம் ஐயா அவர்கள், சிந்தாமணியின் ஆசிரியராக எஸ்டி சிவநாயகம் ஐயா அவர்கள் தான் இலக்கிய உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய அறிமுகம் எனக்கு ஒரு சாதாரணமான அறிமுகமாக அல்ல, மிக பெரும் பாக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். ஆரம்பத்திலே என்னை ஒரு கவிஞனாக இனங்காட்டியவர், பின்னர் சிறுகதை எழுத வைத்தார், காவியங்கள் எழுத வைத்ததும் அவர்தான். அதற்கு பின்னால் நாவல்களும் எழுத வைத்தார், மொழி மாற்று கவிதைகளையும் எழுத வைத்தார். அது மட்டுமல்ல, சிறுவர்களுக்கும் எழுத வைப்பதற்கு எனக்கு காரணமாக இருந்தவர், எனக்கு உந்து சக்தியாக இருந்தவர் ஐயா எஸ் சிவநாயகம் அவர்கள் தான். ஒருவருக்கு உந்து சக்தியாக இருந்தாலே அன்றி தானாக ஒருவர் உருப்படுவது மிக கஷ்டம். எனக்கு அவர் பக்கபலம் தந்தார், என்னை வளர்த்தார். உங்களுடைய தமிழை வளர்த்து உங்களுடைய தந்தையருடைய பெயரை குறிப்பிடலாம். புலவர்மணி ஆமு ஷெரிஃபுதீன் என்னுடைய தந்தையார். நல்ல கேள்வி, நான் அதை சொல்ல மறந்ததுக்கு நினைவு பற்றியீர்கள். புலவர்மணி ஆமு ஷெரிஃபுதீன் அவர்கள் என் தந்தையாருக்கு பட்டம் ஒன்று இருக்கிறது, புலவர்மணி என்ற பட்டம். ஏனெனில் வெண்பாவிலே என் தந்தையார் நிகரில்லாத ஒரு கட்டிக்காரனாக இருந்தார். அந்த பட்டத்தை கொடுத்தவர் சாதாரணவர் அல்ல. புலவர்மணி என்று இலங்கையிலே மிக பிரபலமாக இருந்த பெரிய தம்பி பிள்ளை ஐயா அவர்கள் தான் வெண்பா தந்தையாருடைய வெண்பா நூலொன்றுக்கு ஒரு சாற்றுக்கவி கொடுக்கும்போது, வெண்பாவில் என்னை நீ வென்றாய் ஷெரிஃபுதீன், நண்பா என் நாமம் உனக்களித்தேன் என்று சொன்னார். அப்படியாக இருந்தால் ஒரு புலவர்மணி என்று கொடுத்த பட்டம் என் தந்தைக்கு. சரி, இன்னும் ஒரு கேள்வி. இலங்கையில் இருக்கின்ற அந்த இலக்கிய வட்டம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தால், இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலிருந்து வெளிவருகின்ற படைப்புகளை அந்த மக்கள் மட்டுமே வாசிக்கின்றார்கள். அதையும் தாண்டி ஒரு சில படைப்புகள் வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்கள் வாசித்தாலும் கூட அந்த குறுகிய வட்டத்துக்குள் இருப்பதாக நினைக்கின்ற அந்த விடயம் வந்து வெளியே வருவதில்லை. ஏன்? அதாவது இலக்கியம் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறது என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்றால், என்னுடன் கவிதை செய்பவர்கள், என்னுடன் இலக்கியம் செய்பவர்களிலே பெரும்பாலானவர்கள் என்னுடைய சமூகம் சாராத என்னுடைய சகோதர சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போது நீங்கள் சொன்னதும் ஒரு வகையிலே உண்மை என்னவென்றால், கூட்டம் கூட்டமாக சில சிலர் ஒன்று கூடி குடும்பங்களாக சில இலக்கிய நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்களுடைய காலத்தில் அவ்வாறு அல்ல, பரவலாக எல்லோருமே ஒன்று சேர்ந்து தமிழுக்காக எங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருந்தோம். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கூட்டமாக சேர்ந்து செய்கிறார்கள். அது ஆரோக்கியமானதாக நான் எண்ணவில்லை. கேள்வி சரியானது, ஆனால் என்னுடைய பதிலில் நான் இதையும் சொல்லித்தானே ஆக வேண்டும். சரி,
நீங்கள் அதிகமாக உங்களுடைய சமூகம் சார்ந்த படைப்புகளை தான் வெளியிட்டிருக்கின்றீர்கள். இதற்கேனும் காரணங்கள் இருக்கின்றன? ஒருமுறை பாலி அவர்கள், கவிஞர் பாலி அவர்களுடைய திப்பு சுல்தான் காவியத்திற்கு அவர் தான் வாழ்த்துறை தந்திருந்தார். அவரை சந்தித்த போது அவர் எனக்கு சொன்னார், ஒவ்வொரு படைப்பாளியும் தன்னை சார்ந்த சமூகத்தின் சார்பாக ஒரு படைப்பிலக்கியத்தை செய்யவில்லை என்றால் அவனுடைய படைப்பிய முயற்சியிலே அவன் தோற்றுவிட்டான் என்று சொன்னார். அது நான் செய்வதற்கு பிறகு செய்ததன் பின்னால் சொன்னப்பட்டதாக இருந்தாலும் அதனுடைய காத்திரமான ஒரு கருத்தை நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். என்னுடைய இலக்கிய என்னுடைய படைப்புகளிலே பெரும்பாலானவர்கள் வரலாற்றை மையமாக கொண்டு உள்ளவை. மற்றொன்று, நீங்கள் சொன்னது போல இஸ்லாமியனாக நான் இருப்பதனால் என் சமூகம் சார்ந்து நிறையவே செய்திருக்கிறேன். ஆனால் நான் என் சமூகம் தாண்டி என்னுடைய சகோதர இனம் சார்ந்தும் நான் இலக்கியங்களை செய்திருக்கிறேன். அவைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன. ஒன்று, பண்டார வன்னியன், உங்களுக்கு தெரியும் பண்டார வன்னியன், வன்னியில் இருந்த குறுநிலவன், அவனை பற்றி ஒரு காவியம் செய்தேன். அதற்கு சாகித்ய மண்டல பரிசு கிடைத்ததற்கு. அதற்கு பின்னால் எல்லாளனை பற்றி, எல்லாளன் ஒரு பிரபலமான ஒரு மன்னன், 44 வருடங்கள் இலங்கை மண்ணை ஆண்டு ஒரு மன்னன், அவனுடைய அவனை மறந்து போனார்கள் நம் மக்கள். இந்த நேரத்தில் சிங்கையாளியன் அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருந்தார். அவர் சொன்னார், இந்த நாவலை கொண்டு நீ சென்று ஒரு காவியம் பாடு என்று. அவர் சொல்லி தான் நான் எல்லாளன் காவியம் காவியத்தை படைத்தேன். அது முழுமையாக ஒரு தமிழ் மனை ஒன்று நாங்கள் இணைக்க வேண்டும், நாங்கள் முஸ்லீம்கள் மதத்தால் தான், ஆனால் மொழியால் நாங்கள் எல்லாம் தமிழ் மொழியை சொந்தமாக கொண்டவர்கள், எங்களுடைய தாய்மொழி தமிழ். எனவே எங்கெங்கு தமிழுக்கு நாம் தொண்டாற்ற வேண்டுமோ அங்கேயெல்லாம் செய்ய வேண்டும். அந்த வகையில் தான் எல்லாளனை பற்றிய எனது காவியம் உன்படி வந்தது. மற்றொன்று, இப்போது நான் செய்து முடித்திருக்கின்ற ஒன்று ராமாயணத்தை பற்றியது. அம்பராமாயணத்திலே உங்களுக்கு தெரியும், ராமாயணத்திலே 10,000-க்கும் அதிகமான பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு இதை இந்த ஒரு முறை எங்களுடைய கவிஞர் வாலியுடைய அவதார புருஷன் என்ற கவிதை ஒன்றை படிக்க முடிந்தது. அது இலக்கு தமிழிலே மிக எளிதாக எல்லோரும் புரியும்படி எழுதியிருக்கிறார். அது ஒரு யாப்புக்குள் அடங்குகும் என்ற வகையில் அல்லாமல், மிக இறுக்கமான யாப்புக்குள் அடங்காமல், பொதுவாக எல்லோரும் படிக்கக்கூடிய வகையில் ஓசினயத்தோடு எழுதியிருந்தார். அதை நான் ஒருமுறை என் மக்களை பார்க்க துபாய்க்கு சென்றபோது அதை நான் கொண்டு சென்றிருந்தேன். அதை படித்தபோது எனக்கு உணர்வு ஏற்பட்டது, ஏன் யாப்புக்குள் அடங்க இந்த காவியத்தை நாம் செய்யக்கூடாது என்று. அதனாலே விருத்த பாக்களிலே, அரிசி பெரும்பாலும் அரிசி விருத்தத்திலே ஒரு காவியத்தை படைத்திருக்கிறேன். அதில் உண்மை என்னவென்றால், ராமன் பிறந்ததிலிருந்து முடிசூட்டுக்குள்ளு வரையுள்ள 6 காண்டங்களையும் நான் எழுதியிருக்கிறேன். அதில் துடைக்கதைகளை எல்லாம் நான் விட்டுவிட்டேன். முக்கியமான விடயங்களை ராமனோடு சம்பந்தப்பட்டவைகளை மட்டும் செய்திருக்கிறேன். இப்போது கூடிய விரைவிலே அதை வெளியிட நினைத்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுக்கு எங்களுடைய ஆளுமை நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு விடயம் இருக்கிறது, நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்பொழுதெல்லாம் கூட்டம் கூட்டமாக, குடும்பம் குடும்பமாக புத்தகங்களை வெளியிடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் இலக்கிய துறையில் இருக்கின்ற சக எழுத்தாளர்களுக்குமான உறவு எவ்வாறு இருக்கின்றது? மிக மிக நெருக்கமானது, மிக மிக நெருக்கமானது. உதாரணமாக சொல்லுவதாக ஒன்று, ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். என்னுடைய காவியங்கள், எல்லா காவியங்களும் என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அல் அசுமத் என்ற ஒரு பிரபலமான கவிஞன், இலக்கணத்திலே துறைபோனவர் அவர். என்னுடைய காவியங்கள் எல்லாவற்றையும் அவர் படித்த பின்னர் தான் நான் நூலாக வெளிப்படுத்துவேன். அதுபோல வவனியாவிலே கவிஞர் அகலங் என்ற ஒருவர் இருக்கிறார், கவிஞர் அகலங்கன், அவர் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய சொத்து, என் தம்பி போன்றவன். அவர் என்னுடைய காவியங்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கிறார். இதுபோல இன்னும் பலர் என்னுடைய சமூகம் சார்ந்தார்கள், பலர் என்னுடைய காவியங்களை படித்திருக்கிறார்கள், எனக்கு துணையாக இருக்கிறார்கள், இன்றும் எனக்கு துணையாக இருக்கிறது. உதாரணமாக சொல்லுவதாக இருந்தால், கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்னை வளர்க்கிறது என்றால் பொய்யில்லை. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களிலே மிக 2-3 பேர் தான் இருக்கிறார்கள். மிக நீண்ட காலமாக 30 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சிக்குழுவில் இருக்கும் ஒரே ஒரு அங்கத்தவன் நான் மட்டும்தான். அங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள், என்னை முஸ்லீம் என்று அவர்கள் மதித்தார், என்னை புறந்தள்ளினார்களா? என்னை சேர்த்துக்கொண்டு என்னை அணைத்துக்கொண்டு அவர் போகிறார்கள். இங்கே நான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறேன் அல்லவா. அங்குள்ள பெரும் புறவர்கள், பெரும் அறிஞர்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். அங்கே தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிற பேராசிரியர் சந்திரசேகரன், பேராசிரியர் சபா ஜெயராஜா, புலவர் கனகரட்னம் முதல் இருந்தார், இப்போது புலவர் செல்லத்துறை, இவர்கள் போன்றவர்கள்லாம் என்னுடன் மிக நெருக்கமானவர்கள், என்னை வளர்ப்பவர்கள். அவர்கள் கவிதை, சிறுவர் கதை, கட்டுரை போன்ற பல்வேறுபட்ட துறைகளில் நீங்கள் சாதித்திருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி, நான் இந்த துறையில் எழுதினால்தான் எனக்கு ஒரு அந்த திருப்தி கிடைக்கும், என்னவாக இருக்கும்? நாவலா, சிறுகதையா, என்ன மாதிரியான? அதாவது ஆத்ம திருப்தி கிடைத்தது என்ற வார்த்தை மிக பொருத்தமானது தான்.
ஆனால் சாதித்தேன் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனில் நம்மை விட பெரியவர்கள் நம்மளை விட சாதித்தவர்கள் நிறைய இருக்கும்போது நாம் நம்மை ஒரு சாதனையாளராக நினைப்பது மிக தவறு. ஆனால் ஆற்று திருப்தி கொண்டிருக்கிறேன் என்பது உண்மைதான். நான் ஆரம்பத்திலே ஒரு கவிஞராக அறிமுகப்படுத்தப்பட்டவன் தான். எனது ஐயா எஸ் டி சிவநாயகம் அவர்கள் சொல்லித்தான் சிறுகதை எழுத தொடங்கினேன். அவர் சொல்லித்தான் நாவலும் எழுதினேன். அவர் சொல்லித்தான் காப்பியங்களும் எழுதினேன். இவ்வாறு எனக்கு பல துறையிலும் என்னுடைய கால் பதித்திருந்தாலும் என்னுடைய என்னை உலகம் அறிந்திருப்பது ஒரு கவிஞனாகத்தான். அதனால தான் இந்தியாவிலே இந்த காப்பியக்குழு என்ற பட்டத்தை தந்தார்கள். 12 காவியங்கள், 12,000-க்கும் அதிகமான செய்யுள்களில் 12 காப்பியங்கள் செய்திருந்தனால் இந்த அளவு அதிகமாக செய்தவர்கள் மிக குறைவு. அதனாலே எனக்கு அந்த பட்டத்தை தந்தார்கள். என்ன இதை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எனக்கு ஆத்ம திருப்தியை எல்லாமும் தந்திருந்தாலும் கூட கவிதை தந்த திருப்தி மற்றதிலிருந்து நான் பெற்றதாக நான் எண்ணவில்லை. சரி, என்னுடைய அடுத்த கேள்வியை நீங்கள் பதிலாக சொல்லிவிட்டீர்கள். காப்பியக்கோ இந்த பெயருக்கு பின்னால் உங்கள் இருக்கின்ற காப்பியங்கள் என்ன? காப்பியங்கள் நிறைய எழுதியிருக்கிறதுனால் அந்த பட்டத்தை நான் எனக்கு மற்றவர்கள் சூட்டி வைத்திருக்கிற பலாத்காரமாக நான் இந்த திப்பு சுல்தான் காவியம் எழுதிய போது வரை நான் என்னை கவிஞன் என்று கூட என்னுடைய நூல்களில் பதிவு செய்து கொண்டது இல்லை. ஆனால் திப்பு சுல்தான் காவியம் எழுதிய போது இந்தியாவிலே எனக்கு அந்த காவியம் 10 காவியக்காரர்களுக்கு அந்த பட்டங்கள் கொடுத்து கௌரவித்தார்கள். அதிலே எனக்கு காப்பியக்கோ என்ற பட்டத்தை தந்தார்கள். அந்த பட்டத்தை திப்பு சுல்தான் காவியம் எழுதிய போது அகலங்கு, நான் சொன்னேன் இல்லை, அகலங்கனும் அல்லா சுமத் இரண்டு பேருமே கட்டாயம் அந்த பெயரை போட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அதனை உடன்படவில்லை. இருந்தாலும் இந்த காவியத்தை மற்றவர்கள் யார் எழுதினார் என்று கேட்கும் போது காப்பியம் எழுதி பரிச்சயமான ஒருவர் எழுதி என்பது என்று இருந்தால் அதற்கு பெருமானம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை போட வேண்டும் என்று சொன்னதனால் அந்த காப்பியக்கோ என்ற பட்டத்தை நான் போட்டேன். நான் 12 காவியங்கள் செய்திருக்கிறேன். 12 காவியங்கள் செய்திருக்கிறேன். 12,000-க்கு அதிகமான செய்யுள்களை வைத்து நான் அதை செய்திருக்கிறேன். அந்த வகையிலே நான் எனக்கு எல்லாம் ஞாபகம் வரும் முதலாவது நான் மகஜிபியன் காவியம், புனித பூமியிலே காவியம், பண்டாரவன்னியன் காவியம், எல்லாளன் காவியம், பிரதயம் கண்ட பிதா என்று ஒரு காவியம், தாய்க்கின வாழ்ந்த தனையன் என்று ஒரு காவியம், மற்றொன்று இப்போ அண்மையிலே வெளியிட்டது இந்தியாவிலே வெளியிட்ட காவியம் அன்னை கதிஜாவும் அவர் அண்ணலார் குடும்பம் என்ற ஒரு காவியம். அந்த நூலுக்கு இந்தியாவிலே ஒருவர் துபாயில் அவர் இப்போது இருக்கிறார், அவர் பொருளை செலவழித்தார். மிக அதிகமான லட்சக்கணக்கான ரூபாய் இந்திய ரூபாய்களை செலவழித்து பல ஆயிரக்கணக்கான உள்ளீடு செய்து அவற்றை உலகமெல்லாம் அதை பரவினார். 3 இடங்களிலே அதற்கு பெரும் வெளியீட்டு விழா செய்தார். துபாயிலும் இந்தியாவிலும் இலங்கையிலும் செய்தார். முழுவதும் அவருடைய சொந்த செலவில் செய்த பெருவிழாக்கள் அப்படி செய்யப்பட்டது. இந்த காவியங்கள் எல்லாம் இது போல மற்ற காவியங்களும் என்னுடைய தந்தையையும் தாயாரையும் வைத்து அவருடைய பாட்டுடை தலைவனாகவும் தலைவியாக பற்றி நான் எழுதியது மருதுமுனையை அடி வைத்து வாத்தியார் மாப்பிள்ளை என்ற ஒரு காவியம். அது மற்றது போன்று இறுக்கமான யாப்புக்குள் அடங்காமல் சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய எழுதிய காவியம். பாமர அப்படியான காவியம் அது. அப்படி கிட்டத்தட்ட 12 காவியங்களை செய்திருக்கிறேன். சரி, இலங்கையில் இலக்கியம் சார்ந்த பல மன்றங்கள் இருக்கின்றன. அதில் நீங்களும் ஒரு முக்கிய அங்கத்தவராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த மன்றங்கள் இலக்கியத்துறைக்கு செய்கின்ற பங்களிப்பு என்ன? அந்த மன்றங்களில் இருந்து கொண்டு நீங்கள் இலக்கியத்துக்கு செய்கின்ற பங்களிப்பு என்ன? நல்லது. இந்த இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் நான் பல மன்றங்களை, துபாயிலே ஒரு மன்றத்தை உருவாக்கியும் இருக்கிறேன், பன்னாட்டு இஸ்லாமிய இலக்கிய கழகம் என்று. இங்கே இலங்கையிலே நாங்கள் பல அமைப்புகளில் நான் இருக்கிறேன். இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் என்ற அமைப்பில் நான் இருக்கிறேன், அதன் தலைவராக நான் இருக்கிறேன். 2 உலக மாநாடுகளை நாங்கள் நடத்தினோம். உலக மாநாடுகள் நடத்தியது சாதாரணமான காரியம் அல்ல. உலகத்திலிருந்து பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து பங்கு கொண்ட ஒரு அமைப்பு. எங்களுடைய அமைப்பை வைத்தான் அதனை நாங்கள் செய்தோம். அதுபோலவே தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பில் நான் முக்கியமான உறுப்பினராக இருக்கிறேன் என்று நான் முன்னர் சொன்னேன். தமிழ்ச்சங்கத்தின் அதன் மூலம் இலக்கிய பணிகள் நிறையவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உமைக்கு ஒன்று சொல்வதாக இருந்தால், பலவர் இப்போது கிட்டத்தட்ட 5 வருடங்களாக பட்டய கற்கினறி என்று ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் கூட அந்த வகுப்பில் வந்து பங்கு பெற்றுகிறார்கள். அது தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நாங்கள் செய்கின்ற தமிழ் பணி. அதிலே
கவிதையை பொறுத்தவரையில் பல பேராசிரியர்களே அந்த அந்த வகுப்புகளை எடுத்தாலும் கவிதையை பொறுத்தவரையில் அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் மாணவர்களுக்கு கவிதை சொல்லிக் கொடுக்கும் வியாபிலக்கணம் சொல்லிக் கொடுக்கும் பணியை நான் ஏற்றிருக்கிறேன். நாங்கள் பல அமைப்புகள் இருந்தால் எல்லா அமைப்புகளும் பெரும்பாலும் தமிழ் பணி செய்வது மட்டுமல்ல என்னையும் அதற்குள் சேர்த்து கொண்டு அவர்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் தந்திருக்கிறார்கள். அதனால் என்னுடைய பங்களிப்பையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதிகமான இலக்கிய மன்றங்களில் இருக்கின்றபடியால் இந்த விருதுகளுக்கும் கௌரவிப்புகளும் நடக்கின்ற வேளையில் அந்த மன்றங்களுக்குள் ஒரு அரசியல் உட்பூசல் இருப்பதாக கருத்து இலக்குவாதிகள் மத்தியில் இருக்கின்றது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போது இலக்கியவாதிகள் குழு குழுக்களாக இருந்து கொண்டு இலக்கியம் செய்கிறார்கள். இந்த மட்டும் அது மட்டுமல்ல தங்களைக்கு சார்ந்த தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு பரிசுகள் கொடுப்பதும் விருதுகள் கொடுப்பதும் அவர்களை புகழ்வதுமான நிலைப்பாடு எல்லா இடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதை மீறியும் சில அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கம்பன் கழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கம்பன் கழகத்திலே பரிசுகள் கொடுப்பது எல்லாம் சாதாரணமாக கண்டபடி கொடுப்பதில்லை. அவர்கள் மிக நிதானமாக தேடி அதன் மிக 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 ஆராய்வின் பின்னர் தான் ஒருவருக்கு பரிசை கொடுப்பார்கள். கம்பன் கழகம் எனக்கு மகரந்த சிறகு விருது என் கவிதை படிப்புக்காக தந்திருக்கிறார்கள். இது போலவே இன்னும் பல அமைப்புகள் இருக்கின்ற உதாரணமாக கிழக்கு மாகாணத்திலே தமிழியல் விருது என்று ஒரு ஒரு அமை தமிழியல் விருது கொடுக்கிறார்கள் டாக்டர் குணநாதன் அவர்களுடைய தலைமையில். அவரும் அந்த மாதிரியாக யார் என்று பார்ப்பதில்லை, தகுதியானவர்களுக்கு பரிசு கொடுப்பது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு அல்ல. சில அமைப்புகள் இருக்கின்றன, யாருக்கு பரிசு கொடுக்கிறோம், எதற்காக கொடுக்கிறோம், ஏன் இந்த பட்டம் கொடுக்கிறோம் என்று இல்லாமல் பட்டங்களும் பரிசுகளுமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள் ஒரு அரசியல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அதை தவிர்ந்து எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாமல் பொதுப்படையாக சிறந்தவர்களுக்கு தேடி பிடித்து கொடுக்கின்ற அமைப்புகளும் இருக்கின்றன. அந்த வகையில் தான் கம்பன் கழகத்தை நான் சொல்லுகிறேன். மற்ற கலப்பு குணநாதனுடைய டாக்டர் குணநாதனுடைய அமைப்பு, தமிழ்ச்சங்கத்தில் நாங்கள் தருகின்ற அமைப்பு, தமிழ்ச்சங்கத்தில் நாங்கள் மிக ஆளுமை உள்ளவர்களுக்கு பரிசுகள் நிறைய கொடுத்திருக்கிறோம். அப்படி அமைப்புகளும் இருக்கின்றன. உங்கள் கேள்வி போல அந்த குறுகிய உட்புகுத அரசியல் எல்லாம் இல்லை என்று நான் சொல்ல தயாராக இல்லை. அது உண்மை. உங்கள் தைரியமான பதிலுக்கு நன்றி ஐயா. நீங்கள் பல மன்றங்கள் இருக்கிறீங்க, பல மன்றங்களையும் பல விருதுகள் வழங்கப்படுகின்றது, பல அங்கீகாரங்களும் வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த அங்கீகாரங்களும் விருதுகளும் சரியான நபருக்கு போய் சேர்கின்றதா? இந்த விருதுகள் அங்கீகாரம் பற்றிய உங்களுடைய பார்வை? விருதுகளுக்காக நான் இலக்கியம் படைப்பதில்லை. ஆனால் இப்பொழுது விருதுகளுக்காகவே இலக்கியம் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு வந்திருக்கிறது. என்ன காரணம்? காரணம் என்னவென்றால், இலக்கிய உலகத்தில் தன்னுடைய பெயரை பறித்துக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையினால் நாங்கள் நிறையவே எழுதினோம். நிறை எழுதி 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 எழுதிக்கு பின்னால் தான் எங்களுக்கு விருதுகள் கிடைக்க தொடங்கின, அங்கீகாரம். ஆனால் விருதுகள் என்னை பொறுத்த மட்டிலே விருதுகள் எனக்கு ஊக்குவிக்கும் ஒரு ஊக்க சக்தியாகத்தான் இருக்கிறதே தவிர, நான் இதில் எதையுமே நான் மகுடங்களாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மகுடங்களாக இப்போது நாங்கள் விருதுகளை ஏற்றுக்கொள்கிறோமோ அதற்கு பின்னால் நமது ஆற்றல் குன்றி போய்விடும். அதற்கு பின்னால் செய்ய மனம் வராது. விருதுகள் கிடைக்கின்ற போது அந்த விருது எனக்கு கிடைத்ததே என்பதற்காக இதைவிட இன்னும் சிறப்பாக ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வும் ஆசை வருகிறது. இப்பொழுது விருதுகள் இப்போ யோசியுங்கள், நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு நூலை போடுவதற்கு ஒரு என்னுடைய கவிதைக்கு நான் அறிமுகமாக 1970 என்னுடைய கவிதைகள் வெளி வந்தன. நான் 18 வருடங்களுக்கு பின்னால் ஒரு நூல் போட்டேன். அதற்கு பின்னால் தான் இப்படி விருதுகள் எல்லாம் கிடைக்கும். இப்போது அவ்வாறு அல்ல. இன்றைக்கு 2 பதியை நான் எழுதிவிட்டு அதனை நாளைக்கு ஒரு இடத்தில் கொடுத்து புத்தகமாக போட்டு ஒரு அமைச்சரை கொடுத்து பெரிய விழாவை எடுத்து அவருக்கு ஒரு பட்டம் பூட்டி புன்னாடையும் பூட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்து எழுதுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய காலத்தில் அவ்வாறு அல்ல. பத்திரிகையில் ஒரு கவிதை வருகிறதா என்பதற்காக நான் ஆசைப்பட்டு ஏங்கிய காலம் இருந்தது. இப்போது அப்படி அல்ல. முகநூல் எல்லோருக்கும் பயனுள்ள ஒரு 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 ஊடகம். ஆனால் முகநூலை பலர் தப்பான வழியில் பயன்படுத்துகிறார்கள். முகநூலில் தணிக்கை இல்லை. இல்லையா? தணிக்கை இல்லை. யாரும் எதையும் எழுதி எப்படியும் போட்டு விடலாம். எங்களுடைய காலத்தில் எங்களை உதாரணமாக புலவ என்னுடைய கவிதைகள் என்னுடைய கவிதைகளை சிந்தாமணி ஆசிரியர் சிவநாயகத்துடைய கண் படாமல் ஒரு கவிதை வெளிவந்ததில்லை. சிந்தாமணியோட பத்திரிகைகள் அத்தனையுமே வரும், கவிதைகள் அத்தனையுமே அவருடைய கண் பார்வையின் பின்னர் தான் வரும். தப்புகளை திருத்துவார். ஒரு காலத்தில் குறிப்பிட்ட காலம் சிந்தாமணியில் வரும் கவிதைகளை அங்கீகரிக்கின்ற பொறுப்பை எனக்கு ஐயா தந்திருந்தார். என்னுடைய ஆளுமையை அவர் அங்கீகரித்ததனால். இதனால் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்பொழுது விருதுகளுக்காக நமக்கு ஒரு விருது கிடைத்து விட வேண்டும் என்பதற்காகவே புற்றிஷர் போல புத்தகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது வெளிவந்ததுக்கு பின்னால் சாகித்ய மண்டல பரிசு கிடைக்க வேண்டும், அந்த பரிசு கிடைக்கணும், இந்த பரிசு கொண்டு அலைபவர்கள் இருக்கிறார்கள். 3 முறை சாகித்ய மண்டல பரிசு நான் பெற்றிருக்கிறேன். பரிசுகள் என்றால் நிறைய பெற்றாலும் கூட சில பரிசுகளுக்காக சிலர் ஏங்குவதை நாம்
கண்கூடாக காணப்படும். இலக்கியத்துறையின் எதிர்காலத்திற்கு சாதகமான காரணியாக அமையும். இல்லை இல்லை, எந்த காரணம் கொண்டும் இதை சாதகமான காரணியாக நினைக்கவில்லை. தரமில்லாத பதர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கும் போது, உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இந்த இளைஞராக இருக்கிறீர்கள், நானே இருக்கிறேன் என்றால் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஃபேஸ்புக்கில் பாருங்கள், நாலு வரியை போட்டிருப்பார், அதுக்கு கீழே லைக் மட்டும் 100 லைக் வரும். அது மட்டும் இல்லை, அபாரம், அப்பப்பா, மிக அற்புதம், அற்புதம் என்று எல்லாம் எழுதுகிறார்கள். அங்கே அற்புதமும் இல்லை, அபாரமும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் இந்த அற்புதமும் அபாரங்களும் அவர்களை ஊக்குவிக்காமல் அவர்களை மட்டமாக்கி விடுகின்றன. நான் எழுதும்போது எப்போதுமே இந்த மாதிரி அபாரம் அபாரம் போடுவது கிடையாது. ஏனெனில் ஊக்குவிப்பதாக இருந்தால் குறைகளையும் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். குறைகள் சுட்டி காட்டுவதற்கு ஓலுடன் யாரும் இல்லை. சரி, இவ்வாறான இளைஞர்களுக்கு உங்களை போன்ற மூத்த இலக்கியவாதிகள் வழிகாட்டலாம் இல்லையா? காரணமாக ஏனென்றால் இப்போ தான் நான் சொன்னேன், தமிழ்ச்சங்கத்திலே வகுப்பு நடத்துகிறோம், வந்து படிக்க வேண்டியது தானே. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை நான் இப்போது துபாய்க்கு அதுக்கு அடிக்க என்னுடைய பேரப்பிள்ளைகளை பார்க்க போவதுண்டு. அங்கே இந்தியர் மாணவர்களுக்காக, அதாவது இந்த பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இன்ஜினியர்ஸ், அக்கௌண்டன்ஸ், இப்படியான ஆட்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கு நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன், இலக்கண வகுப்பு படிப்பித்தேன். இப்படி விரும்பி வந்து கேட்பவர்கள் படிப்பிக்க யாரும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் யார் விரும்புகிறார்கள்? கேட்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை, விரும்பி படிப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சொல்லுவதாக இருந்தால், இப்போது உள்ள இளைஞர்கள் ஆளுமை மிக்க இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய மொழி ஆளுமை இவர்களிடம் இல்லை, மொழி ஆளுமை இல்லை, இவர்கள் வாசிப்பதும் இல்லை. சின்ன சின்ன துணுக்குகளை எழுதி சிலர் அபாரமாக மிக அற்புதமாக எழுதி விடுகிறார்கள். ஆனாலும் ஆளுமை உள்ளவர்களாக அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இவர்கள் நிறையவே வாசிக்க வேண்டும், நிறையவே கவிதைகளை படிக்க வேண்டும், எழுதி எழுதி தங்கள் பயிற்சி பெற வேண்டும். அப்படி வந்தால் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கலாம். சரி, ஒவ்வொரு கலைஞனுக்கும் அந்த கைத்தட்டல் என்பது மிக மிக முக்கியம். அதே போன்று ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் அந்த எழுத்துக்களை ரசிக்கக்கூடிய வாசகர்கள் மிக மிக முக்கியம். உங்களுடைய முதன்மையான வாசகர் யார்? முதன்மையாக வாசகர் என்றால் அது என் மனைவியை தான் சொல்ல வேண்டும். மனைவியினுடைய பேர் ஹம்சியா ஃபரீதா. அவர் ஒரு சமூக சேவகி, முதல் டெக்னல் காலேஜில் வருகை தரும் விரும்புகிறாளாக இருந்தவர். அவருக்கு 3 பாஷைகள் எழுமியது. சரியாக சொல்லுவேன், அவருடைய பாஷை, படித்த பாஷை ஆங்கிலம், ஆங்கில மொழி போதும், ஆனால் அவருக்கு தமிழ் நன்றாகவே தெரியும். இப்போது கூட என்னுடைய கவிதை எழுதி என் மனைவியிடம் கொடுக்கும்போது சில சமயங்களில் எழுத்து பிள்ளைகளை என் மனைவி தான் திருத்துவார். சரி, இன்றைய இலக்கியத்துறைக்கு, இலக்கியவாதிகளுக்கு, படைப்பாளிகளுக்கு இப்போது இருக்கின்ற ஊடகங்கள் பங்களிப்பு செய்கின்றதா? அது சற்று கவலையான பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. காரணம், அனைத்து ஊடகங்களும், அச்சு ஊடகம், இலத்திரையில் ஊடகம், ஆமாம், எல்லா ஊடகங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் முந்தி ஃபேஸ்புக்கை பற்றி பேசினேன், முகநூலை பற்றி பேசினேன், இப்பொழுது பத்திரிகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எதையாவது எழுதி யாராவது அனுப்பிவிட்டால் அதனை பிரசுரித்து விடுகிறார்கள். அது என்ன, அதில் இருக்கின்ற அது தம் மொழி இருக்கிறதா அல்லது கரு இருக்கிறதா என்று பார்க்காமலே பிரசுரித்து. காரணம், அதற்கு காரணம், நான் இதனை குறைவாக சொல்லவில்லை, எல்லோருமே கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஆசிரியர்கள், இப்போது ஒவ்வொரு பத்திரிகையில் இருக்கும் ஆசிரியர்கள் இவ்வாறான கவிதை போன்ற அந்த துறை சார்ந்தவர்களை அவர்களுக்கு பக்கபலமாக வைத்து கொண்டால் தரமான இலக்கியங்கள், தரமான கதைகள், தரமையான கவிதைகள், பத்திரிகைகள் வெளிவரும். அப்படி செய்யாமல் தாங்களே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து வரும்போது வழிகட்டாமல் வருகின்ற வெறும் பதர்களை நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு உங்களுடைய ரசிகர்களும் இலக்கியவாதிகளும் கோபப்பட மாட்டார்கள்? கோபப்படக்கூடாது. என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்களை வளர்த்துக்கொள்ள முயல வேண்டும். அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் தவிர அவர்களை மட்டம் தட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. சரி, வளர்ந்து வருகின்ற இலக்கியவாதிகளுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய இலக்கியத்துறை அனுபவத்தை வைத்து கூறுகின்ற அறிவுரை என்னவாக இருக்கும்? ஒன்றே ஒன்றுதான் நான் எப்போதும் சொல்லுவேன், படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்று. ஏனெனில் என்னுடைய, நான் ஒரு மருத்துவன், நீங்கள் உங்களுக்கு தெரியும், மருத்துவ தொழிலுக்கும் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம். நான் நிறைய நிறைய வாசித்தேன், அதனால் தான் மொழி எனக்கு வாராயமானது. மொழி வாராயமானதனால் தான் இவ்வாறு இலக்கியங்கள் படிக்கிறேன், எனவே படைக்கிறேன். இப்புள்ள இளைஞர்கள் ஆளுமை மிக்க சிறந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள், கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய வாசித்தால் நிறைந்த படைப்பிலக்கியங்களை எங்களுக்கு தர முடியும். அவருடன் கெஞ்சி கேட்பதுதான், நன்றாக வாசியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள் என்று. சரி, உங்களுடைய அந்த நீண்டகால இலக்கிய துறையில் நீங்கள் சந்தித்த மிக முக்கியமான சவால் என்ன, இதை தாண்டி நான் வந்து விட்டேன் அப்படின்னு சுருக்கமாக? ஒன்றல்ல பல சவால்களை தாண்டி வந்திருக்கிறேன்.
என்னுடைய படைப்பிலக்கியங்களுக்கு வேண்டுமென்றே உதாசீனம் செய்தவர்கள், அதற்கு தர வேண்டிய கௌரவ அதற்கு வேண்டிய பரிசுகளை தராமல் தட்டியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கார்கள். ஒரு எனக்கு ஏற்பட்ட ஒரு தடையை நான் ஒரு படியாக நினைத்து கொண்டு வளர்ந்திருக்கிறேன். என்னுடைய முதலாவது நூல், என்னுடைய கவிதை நூல் முதலாவது நூல் பரிசுக்குரிய நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் பரிசு தரவில்லை. கிழக்கமாக இதிலே அந்த நூலுக்கு தமிழ்ச்சங்கத்தினால் பரிசு கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் வந்த பல நூல்களுக்கு அவ்வாறு இருந்திருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அவற்றை நான் படிகளாக்கி கொண்டதனால் தான் இன்று இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரமும் ஆளுமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக அழகான விளக்கங்களையும் கருத்துக்களையும் வளர்ந்து வருகின்ற இலக்கியவாதிகளுக்கு படைத்த திரு ஜின்னா ஷெரிபுதீன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. இந்த நிகழ்வை தயார் செய்து என் வீட்டுக்கே வந்து இவ்வளவு அற்புதமாக செய்த சக்தி டிவிக்கும் உங்களுக்கும் இதன் இதனுடைய தயாரிப்பாளருக்கும் இதனை பதிவு செய்த நண்பருக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் இதற்கு பின்னாலும் என்று வாழ்த்து ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சரி, சக்தி டிவியின் ஆளுமை நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருந்தோம். மற்றொரு ஆளுமை நிகழ்ச்சியினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.